வணக்கம். தமிழறிவியின் செய்திகள். செய்திகளோடு நான் மலரவன். முதலில் இடம்பெறிருக்கும் செய்திகளில் தாயக செய்திகள். சுற்றுலா பயணிகள் நடமாடும் வீதி உணவு என்ற பெயரில் இயங்கி வரும் உணவகங்கள் உள்ளிட்ட சகல உணவு விற்பனைகளிலும் விசேட சுற்றி வளைப்புகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது. நுகர்வோர் விவகார சபையின் விசேட சுற்றி வளைப்பு மற்றும் விசாரணை பிரிவின் பணிப்பாளர் சஞ்சய இரசிங்க இதனை தெரிவித்துள்ளார். தந்திரங்களை பயன்படுத்தி வெளிநாட்டவர்கள் உள்ளிட்ட நுகர்வோரை தவறுதலாக வழிநடத்துவதை தவிர்க்குமாறு வர்த்தக சமூகத்தினரிடம் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். இளைஞர்கள் எதிர்பார்க்கும் இலங்கையை உருவாக்க முடியுமென்ற உறுதியான நம்பிக்கை தமக்கு இருப்பதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். நுவரெலியா மாவட்டத்தில் இளைஞர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் இளம் அரசியல் பிரதிநிதிகளுடன் இடம்பெற்ற சந்திப்பிலேயே ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். இதன்போது நுவரெலியா மாவட்ட அபிவிருத்தி நடவடிக்கைகள் உட்பட பல்வேறு விடயங்கள் குறித்து கலந்துரையாடப்பட்டுள்ளது. இளைஞர் சமூகத்தை வலுவூட்டுவதற்காக ஒவ்வொரு பிரதேச செயலகத்திலும் பிராந்திய இளைஞர் நிலையங்களை நிறுவுவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். அந்த பிரதேச இளைஞர் மையங்கள் மூலம் இளந்தொழில் முனைவோரை வளர்க்கும் பணியில் ஈடுபட்டு வருவதாகவும் அதற்காக வங்கி கிளைகளின் முதன்மை அலுவலர்கள் மற்றும் வர்த்தக சங்க உறுப்பினர்களை ஈடுபடுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகளின் மூலதன நிதியத்தின் நிறைவேற்று பணிப்பாளராக கலாநிதி பிரதீப் குருகுலசூரிய நியமிக்கப்பட்டுள்ளார். இலங்கையின் பொருளாதார நிபுணர் பிரதீப் குருகுலசூரிய அமெரிக்காவின் ஜேல் பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்றவர். ஐக்கிய நாடுகளின் மூலதன நிதியத்தில் இணைவதற்கு முன்னர் பிரதீப் குருகுலசூரிய சுற்றுச்சூழல் நிதியத்திற்கான ஐக்கிய நாடுகளின் மேம்பாட்டு நிதியத்தின் நிர்வாக ஒருங்கிணைப்பாளராக பணியாற்றியிருந்தார். அங்கு அவர் 140 நாடுகளின் இயற்கை காலநிலை மற்றும் எரிசக்தி நிதியை மேற்பார்வையிட்டார். இதேவேளை அவர் 2006 ஐக்கிய நாடுகளின் அபிவிருத்தி நிதியத்தில் இணைந்ததுடனும் அதற்கு முன்னர் உலக வங்கியுடன் இலங்கையில் உள்ள அரச சார்பற்ற நிறுவனங்களுடன் இணைந்து பணியாற்றியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. நாட்டின் சில பகுதிகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி மேல் மற்றும் சப்ரகமா மாகாணங்களிலும் காலை மற்றும் மாத்திரை மாவட்டங்களின் சில இடங்களிலும் பிற்பகல் வேளைகளில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. அத்துடன் மத்திய வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களின் சில இடங்களிலும் மன்னார் மாவட்டத்தின் சில பகுதிகளில் இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் குறித்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழர் ஒருவர் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட வேண்டுமாயின் இலங்கையில் உள்ள சகல சிறுபான்மையின மக்களும் ஒருவரை ஏகமனதாக தெரிவு செய்ய வேண்டும் என வர்த்தக ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரன் தெரிவித்துள்ளார். மட்டக்கிழப்பு மண்முனை எருவில் பகுதியில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு கருத்துரைத்த போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இதேவழி நாட்டில் முதலில் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படும் எனவும் ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரன் தெரிவித்துள்ளார். நாட்டில் 1 கிலோ கோழி இறைச்சியின் விலை 150 ரூபாவால் குறைவடைந்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். இதன்படி எதிர்வரும் வாரங்களில் கோழி இறைச்சியின் விலை மேலும் குறைவடைய கூடும் என அவர்கள் தெரிவித்திருக்கின்றனர். இதற்கு அமைய நாரகன்பட்டி பொருளாதார மத்திய நிலையத்தில் 1 கிலோ கோழி இறைச்சியின் விலை 100 ரூபாவால் குறைவடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பூச்சியொன்று கடித்ததால் ஏற்பட்ட சுகவீனம் காரணமாக ஜாழ்ப்பாணத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் 52 வயதுடையவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த நபரின் காதில் பூச்சியொன்று கடித்ததை தொடர்ந்து அவர் சுகவீனமுற்ற நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதனையடுத்து அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழறிவியின் தாயக செய்தி. தொடர்ந்தும் தமிழறிவியோடு இணைந்திருக்கும். இனி இடம்பெறுபவை பன்னாட்டு செய்திகள். ஈரான் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கு ஓமன் கண்டனம் வெளியிட்டுள்ளது. ஓமனின் வெளியுறவுத்துறை அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் மீது இஸ்ரேல் எரிகணை தாக்குதல் நடத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இதனையடுத்து ஈரானின் வான் பாதுகாப்பு அமைப்பு செயல்படுத்தப்பட்டுள்ளதாக அந்த நாட்டின் அரசு ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது.
மக்களவை தேர்தலில் முதல் கட்டம் நிறைவடைந்துள்ளது. குறித்த தேர்தலில் 21 மாநிலங்களில் 102 தொகுதிகளுக்கு தேர்தல் நடைபெற்றது. இது தொடர்பாக தனது எக்ஸ் தளத்தில் பிரதமர் மோடி கூறியுள்ளதாவது, வாக்களித்த முதல் முறை வாக்காளர்கள் இந்தியா முழுவதிலும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அதிக எண்ணிக்கையில் வாக்களித்திருக்கின்றன என்பது தெளிவாகிறது. முதற்கட்ட தேர்தலில் ஓட்டளித்த வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்ற நாடு முழுவதிலும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது. அவ்வாறு தனது எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் விறுவிறுப்பாக நடைபெற்ற நாடாளுமன்ற மக்களவை தேர்தல் வாக்குப்பதிவு மாலை 6 மணிக்கு நிறைவடைந்தது. இதில் பல்வேறு அரசியல் கட்சிகளின் தலைவர்கள், திரைப்பிரபலங்கள் உள்ளிட்ட பலரும் வாக்குச்சாவடிகளில் வரிசையில் நின்று தங்கள் ஜனநாயக கடமைகளை நிறைவேற்றினர். இந்த நிலையில் கோவை மக்களவை தொகுதியில் அதிக எண்ணிக்கையிலான மக்களின் பெயர்கள் வாக்காளர் பட்டியலில் இடம்பெறவில்லை என கோவை பாஜக வேட்பாளர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளரிடம் அவர் கருத்து தெரிவித்துள்ளதாவது, கோவையில் விறுவிறுப்பாக வாக்குப்பதிவு நடைபெற்றிருந்தாலும் சோகமான விஷயம் என்னவென்றால் சுமார் 100,000 அதிகமான பெயர்கள் வாக்காளர் பட்டியலில் இடம்பெறவில்லை. எந்த அடிப்படையில் பெயர்கள் நீக்கியிருக்கின்றார்கள் என்பது தெரியவில்லை என தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் ஈரான் நாடுகள் இடையிலான நீண்டகால நிழல் யுத்தம் தீவிரமடைந்து நேரடி மோதல் ஏற்பட்டுள்ளது. சிரியாவில் உள்ள ஈரான் தூதுவரகம் தாக்கப்பட்டதற்கு இஸ்ரேல் மீது குற்றம் சாட்டியுள்ள ஈரான் இஸ்ரேல் மீது நேரடி தாக்குதலை நடத்தியது. அவற்றை அமெரிக்காவின் உதவியுடன் இஸ்ரேல் முறியடித்தது. இந்த தாக்குதல் காரணமாக இரு நாடுகளுக்கிடையே போர் பதற்றம் உருவாகியுள்ளது. ஈரானுக்கு தக்க பதிலடி கொடுக்கப் போவதாக இஸ்ரேல் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இஸ்ரேலின் பதிலடி தாக்குதல் மோசமாக இருக்கும் பட்சத்தில் அது 3வது உலக போருக்கு வித்திடும் என்ற அச்சம் எழுந்துள்ளது. குறிப்பாக மத்திய கிழக்கில் பெரிய அளவிலான போருக்கு வழிவகுக்கும் என்ற கவலை அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்திய ஈரான் மீது அமெரிக்காவும் பிரித்தானியாவும் புதிய பொருளாதார தடைகளை விதித்துள்ளன. ஈரான் தனது தாக்குதலுக்கு பொறுப்பேற்க வேண்டும் என்பதற்காகவும் மீண்டும் அத்தகைய நடவடிக்கைகள் நடக்காமல் தடுக்கவும் இந்த பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்டுள்ளன. ஆனால் ஏற்கனவே ஈரானின் பல நிறுவனங்களுக்கு அமெரிக்கா தடை விதித்திருப்பதால் புதிய பொருளாதார தடை பெற்ற தனிநபர்கள் அமெரிக்கா அதிகார வரம்புகளின் பெரிய அளவில் சொத்துக்களை கொண்டிருக்க வாய்ப்பு இல்லை. எனவே பொருளாதார தடையின் தாக்கம் குறைவாகவே இருக்கு. குறிப்பாக ஈரானைச் சேர்ந்த 16 தனிநபர்கள் மற்றும் ஈரானில் உள்ள 2 நிறுவனங்கள் மீது தடை விதிக்கப்பட்டுள்ளது. குறித்த நிறுவனங்கள் April 13 இஸ்ரேல் மீதான தாக்குதலில் பயன்படுத்தப்பட்ட ட்ரோன்களை இயக்கும் இயந்திரங்களை தயாரிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழறிவியின் தாயகம் மற்றும் பன்னாட்டு செய்திகள். தாயகம் மற்றும் பன்னாட்டு செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன. செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள். இதுவரை நேரமும் தமிழறிவியின் செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் இன்னும் ஒரு செய்தி தொகுப்பினூடாக உங்களை நான் சந்திக்கின்றேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் நான் மலரவன். நன்றி, வணக்கம்.